Srirangam Koval Munbu Ulla, Perigar Salai Kuritha, Avaduraka Pesiya, Thiraipada Stunt Master, Kanal Kannan Meedu, Vazhakku Padivu Seithulla, Chennai Kavalthurai, Thalaimarivaaga Ulla Kanal Kannanai Thedi வருகின்றனர். சார், கனல் கண்ணன் ஒரு மேடை பேச்சில் பெரியார் சிலை குறித்து பேசினது, இந்த பேச்சு குறித்தும் அது இதனால் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்து மதத்தை இழிவுபடுத்தி பேசாத நாள் இல்ல, பேசாத ஆள் இல்ல. அறிவிலனா அப்படிதான் விழும் சொல்லி இன்னைக்கு நேரத்துல ஒரு 60-70 வருஷமா இத்தனை பட்டு திருந்தலே குரு. First stage of Hindu Madam, Irke Valipad, Marandato. Sanatana Dharman to Kununanga, 10th century AD. Orthodox Brahmanical mode of worship. Orthodox. Irke Alichi, Adutan, Sanatana Dharmam. This is a very pramada. Varnasra Morapati Pakumbo, in the Walagata Padacha, Brahmanudia Padatalandu Vandavanda, Sutra, Topulandu Vandavam, Vaisya, Marbulandu Vandavam, Chatriya. தலையிலிருந்து வந்தவன்தான் பாமனே. இப்படி ஒரு கேடு கெட்ட ஈத்திர குடும்பத்தை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்ல. இந்து மதம் ஆன்மீகம்னு பேசினாவே அது வந்து இந்து மதமே தீண்டாமை மதங்க. இந்து மதமே பிற்போக்கு மதம். இதுதான் சொல்றேன். I am not prepared to answer you. You are anti. பெரியார் சிலை ஏன் டார்கெட் ஆகுது? நிறைய பெரியார் தான் டார்கெட் பண்ணாரு. என்னோட நிலத்தை பறிக்கிறது தான் உன்னுடைய தர்மம், உன் கடவுளுடைய தர்மம் தான். நான் உன் கடவுளை கூட விட மாட்டேன். பெரியார் தான இதுக்கு எல்லாத்துக்கும் விடை. அவர் வந்து ஏற்கனவே ஆக்ட் பண்ணிட்டாரு. These people are reacting. Hello, Yanga Urimegada, Yendola Soyanalo, Yanga Jananga Wondo Ardingail, Yardum Nalu Balikuruka. Yanga on the Varakan military, Yenda Mandlatras are on the Soldrian, and the Mandlatran on the Soldrian. If Utapa is the person, Utapa is the place, it is Parpana who went out to Sonanga, Ureka, the correct building. Yella Soning and now. புரிஞ்சிட்டே மச்சான், உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுமா? இந்து மதத்தை வந்து எவ்வளவு அவர் வந்து சங்கடப்படுத்திருக்கிறாரு, எவ்வளவு விமர்சனங்கள் வச்சிருக்கிறாரு, எவ்வளவு ரசக்குறைவான விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்குன்னா பொதுவெளியில அது கொடும்பாதி இருக்கிறது, சிறுபால் அடிக்கிறது, விமர்சனங்கள் பண்றது, கேலி பண்றது, ராமாயணத்தை விமர்சனம் பண்றது, கிருஷ்ணனை கேலி பண்றதுன்னு என்ன வெளியில சொல்ல முடியாது. எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாத அளவுக்கான பாதிப்பு. அது விடுங்க, அவ்வளவு அடியும் வாங்கிட்டு நீங்க இப்படி உசுரோட நடமறீங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். அதனாலதான் ரொம்ப நல்லவேன்னு சொல்றீங்க. கும்பகோணத்துல ஒரு நகரசபை தீர்மானம் வந்து போட்டாங்க. அக்ரகாரத்தில் உள்ள கக்கூசை கழுவுவதற்கு தாழ்த்தப்பட்டவர்கள் கூடாதுனாங்க. எல்லார் வீட்டு கக்கூசையும் கழுவுபவர்கள் எங்க வீட்டு கக்கூசை கழுவக்கூடாது. ஆகவே எங்களுக்கு கழுவுவதற்கு பிற்படுத்தப்பட்ட சாதிகள் வேணும். பிற்படுத்தப்பட்ட சாதிகள் வேணா தாழ்த்தப்பட்டவங்க கழுவிக்கிட்டோம். எந்த அளவுக்கு சாதிய வன்மம் இருந்தால் மனிதனை மனிதனை இவ்வளவு இழிவாக பார்க்கின்ற மனநிலையை ஒரு பெருமையாக ஒரு தீர்மானமாக அவங்க போட்டிருக்கிறாங்க. இனி அவங்க மனத்தை அவங்களே அல்லட்டும். அப்பதான் மலத்துக்கும் மனுஷனுக்குள்ள வித்தியாசம் தெரியும். இந்த மாதிரி வரலாறுகளை தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரியான காலகட்டத்துக்கு தான் உங்களை எல்லாம் திருப்பி கூட்டி போக முயற்சி பண்றாங்க. நம்ம அதையெல்லாம் உடைத்து தான் இன்று மனிதனுக்கு இன்னொரு மனிதன் கீழே இல்ல மேலே இல்ல சமங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். இதையெல்லாம் உடைச்சது யாரு? நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம், திராவிடர் கழகம், பெரியாருடைய போராட்டங்கள் தான். இப்போ அப்படி ஒரு தீர்மானம் போட சொல்லுங்க கனல் கண்ணன். செருப்பு பிஞ்சிரும். ஐயா நான் அப்படி சொன்னதே இல்லையே. ஒரு இடத்துல ரோட்ல போயிட்டு ஒருத்தர் பூணல இருக்குது, ரோட்ல போயிட்டு ஒருத்தர் குடுமியா இருக்குது. இதெல்லாம் செஞ்சிருக்காரா பெரியார்? பெரியார் சொல்லி நடந்திருக்கு. அத நான் சொல்லல, பெரியாருடைய ஃபாலோவர்ஸ் 100 பேர் சொல்லிருக்காங்க. உன்னை நியாயமா கெட்ட வாள் திட்டிறணும். பெரிய மனுஷன மரியாதை கொடுத்தா பாரு. சேதத்தின் வெளிய போடா. உங்களுக்கு பெரியாருடைய யாருன்னு தெரியல, பெரியார் சிலை வைத்த வரலாறு தெரியல. அந்த பெரியார் சிலை வைப்பதற்கு நகரசபை தீர்மானத்தில் ஆதரவு அளித்த சுதந்திர கட்சி உறுப்பினர் தென்கலை ஐயங்கார் ராஜகோபால பத்தியும் தெரியல. ராஜகோபால் வந்து திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர் அல்ல. இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு. அப்போ அங்க வெறுமனே வந்து சாதியை மறுக்கிறேன், நான் வந்து மதத்தை எதிர்க்கிறேன் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. அங்க சமத்துவத்தை பேணணும். அப்ப அதற்கு தடையா இருக்கிற ஒரு சின்ன விஷயத்தை நகர்த்தினா கூட அது எனக்கான வெற்றி தான். நடராஜனை இழிவுபடுத்தி பேசுறது, முருகனை இழிவுபடுத்தி பேசுறது, இப்ப பேசுறவங்க நடமாடிட்டு தானே இருக்காங்க. இந்த நாய் யாரு? இதுக்கே நீ பதில் சொல்ற. பெரியார் பேசியதற்கு அல்லது பெரியார் எழுதியதற்கு பதிலாக தான் இப்ப பேசுறாங்கன்றீங்க. பெரியாரே பலவற்றுக்கும் பதிலாக தான் பேசியிருந்தாரு. அதெல்லாம் மாய தோற்றங்கள். அப்புறம் ஏன் பாஸ் அழுவுறீங்க? அது வலி வேற டிபார்ட்மெண்ட். ஒரு நம்பிக்கை வந்து புண்படுத்த கூடாது நுபுர் சர்மா சொல்றீங்க. அப்ப ஏன் நம்பிக்கை நீங்க புண்படுத்தலாமா? நுபுர் சர்மா செஞ்சது தப்புன்னா மத்தவங்க செஞ்சதுனா நாம ஏதோ ஒரு இடத்துல ஐரோப்பாவில அல்லது ஆப்பிரிக்கா கண்டத்துல ஏதோ ஒரு மதம் இருப்பதாக சொல்லி அந்த மதத்தை எதிர்த்து நம்ம இங்க போராடி கொண்டிருக்க முடியாது. என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய வரலாற்றை, என்னுடைய பண்பாட்டை சிதைக்கிற மதம் எது அப்படின்னு பார்த்தா இந்து மதம் என்கிற பேர்ல இருக்கக்கூடிய வைதிக மதம். பேர் தான் இந்து மதம். அதுக்குள்ளார இருக்கக்கூடிய நச்சு பாம்பு, பார்ப்பனிய நச்சு பாம்பு, ஆரிய பார்ப்பனியத்தினுடைய அந்த வைதிக மதம். அந்த மதத்தை தான் நான் எதிர்க்க வேண்டியிருக்கு. சார், நுபுர் சர்மா மற்ற மதத்தை பத்தி பேசினாங்க. பெரியார் தன்னுடைய சொந்த மதம். பெரியார் மதமற்றவர், பெரியார் கடவுள் நம்பிக்கை அற்றவர். அப்புறம் நீங்க மதமற்றவர் தான், நீங்க வேற மதம் தான். அவர் கடைசி வரைக்கும் இந்துவா தானே சார் இருந்தார். இங்க பெரியார்னாலும் கருப்புனாலும் பலருக்கும் இன்னும் அப்படின்னா இன்னும் அவர் வச்ச தீ கொழுந்து விட்டு எரியுதுன்னு அர்த்தம். கடவுள் மறுப்பு இயக்கம் கண்ட பிறகும் அம்பேத்கர் வந்து புத்த மதத்துக்கு வான் கூப்பிடும் பொழுது இல்ல நான் இந்து மதத்திலேயே இருந்தாதான் இந்த சீர்திருத்தங்களை எல்லாம் செய்ய முடியும்னு சொல்லி தானே சார் மறுக்கிறாரு. குப்பமோட குட்ஸியோ இது நம்ம ஊரு தான், நம்ம தான் அதுக்கு சண்டை செய்யணும், நம்ம தான் அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். யார் யாவரு எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. என்னோட மதத்துல சீர்திருத்தம் செய்யணும்னு நினைக்கிறேன், அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை விளக்கணும்னு நினைக்கிறேன்றது ஒரு ராஜா மோகன் ராய் பண்ண சீர்திருத்தம், பெரியார் அம்பேத்கர் பண்ண சீர்திருத்தம். ஒரு நம்பிக்கையை எதிர்த்து தானே பண்றது சீர்திருத்தம், அது சீர்திருத்தம். ஒரு கும்பல் மட்டும் ஏதோ சூடான தோசையில தூக்கி வச்ச மாதிரி தெரியுறாங்களே, என்ன என்ன காரணம்? அது வேற ஒண்ணும் இல்ல, எரிச்சல். அது வந்து அவர் கேலி பண்ணல, அசிங்கப்படுத்தல. அப்ப மத்தவெல்லாம் பத்தினியான்னு சொல்லல, நீங்க பத்தினி கிடையாது சொல்லு, இவன் கேலி பண்ணல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குடா. எனக்கும் தான். தேனுக்குள்ள இவ்வளவு ரோஷமா வெக்கம் ஆணம் சூடு சோனை எல்லாம் இருக்கா? இது அக்கறை கிடையாது, இது வந்து போட்டு சவட்டி அடிக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பதில் சொல்ல முடியாதவர்கள் யார் என்று தெரிந்து அவர்கள் அடித்தது. டேய் டேய் டேய், இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். ஒன்ன கேப் மாதிரி இடுமா வெட்டி போறான். நிறைய ஆன்மீக தலைவர்களே சீர்திருத்தம்னு ஏத்துக்கிட்டாங்களே. அது எப்படி ஏத்துக்குவாங்க? ஏத்துக்கிட்ட கூட முடிஞ்சு வச்சுனா நான் ஏத்துக்கல சார். அது மனுஷங்களுக்குப்பா, ஒன்ன மாதிரி அனிமல்ஸுக்கு இல்ல. என்னை அசிங்கப்படுத்துறத நான் வந்து ஒரு சீர்திருத்தமா சொல்ல மாட்டேன். இந்த மண்டை, இந்த தாடி, இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமா தெரியல? பெரியார் வந்து அசிங்கப்படுத்தினாரு, சீர்திருத்தம் செய்ய முனையிலன்றீங்க. ஆனா இந்து மதத்தினுடைய தமிழகத்தைச் சேர்ந்த எத்தனையோ மடாதிபதிகள் பெரியாரோட இணக்கமா தானே இருந்தாங்க, மேடைகளை பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் அசிங்கமா தோணலையே சார்? ஏற்போர் ஏற்க எதிர்ப்பு எதிர்க்க எனக்கு பிரச்சனை இல்ல. என்னை நீங்கள் அவங்களுக்கு உரிமை இல்லையா? அடுத்த ஜென்மத்திலேயாவது மனுஷனா போறேங்கடா. நம்ம இதே இந்து தர்மத்துல இருக்குது கடவுள் மறுப்புங்கிற. நீங்க கொண்டு பெரியார் கண்டுபிடிச்சது இல்ல கடவுள் மறுப்பு. பெரியார் கடவுள் மறுப்புங்கிற ராமாயணத்துல பதிவு செய்யப்பட்டதா இருக்கு. கண்ணனை ஏற்கல, ராமனை உங்க உரிமை. கண்ணை வந்து பொம்பளையில புடவை பிடிச்சிருந்தான்னு சொன்னீங்கன்னா அப்புறம் நான் என்ன சொல்றது? இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி எங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிறேன். போட மரியாதையா ரொம்ப தெளிவா தெரிஞ்சு தெளிஞ்சு உங்களை முட்டாளாக்குனா 2000 வருஷமா என்ன இருந்தது? பூர்லோகம், பூலோகம், சுவர்லோகம், மயிர் லோகம், மட்ட லோகம் சொல்லிட்டு இருந்தா அப்படின்றாரு. இன்னைக்கு வந்து அத்தனை சொன்னா பூமிக்கு பின்னாடி அது இருக்கு, பூமிக்கு பின்னாடி அது இருக்கு, செவ்வாய்க்கு பின்னாடி இதைத்தான் சொல்லிட்டு இருந்தா. ஒன்னா ஆளாவது வளரணும், இல்ல அறிவாவது வளரணும், ரெண்டு வளரலன்னா இப்படி சயின்ஸை கையில் வச்சிருக்கா நீங்க நம்ப மாட்டேன்றீங்க. ராக்கெட்ரி நான் ராக்கெட் பஞ்சாங்கம் பார்ப்பேன் சொன்னா முட்டா பையன்றீங்க. இப்படி நொல்ல சொல்றதுனே ஒரு நோக்கம் கண்டுபிட்டா நம்ம என்ன சொல்றது? இந்த நாயகி இப்ப திருந்தவே நினைக்கிறேன், திருந்தவே திருந்தாது. அதே மாதிரி சில மூட நம்பிக்கைகளும் இருந்துச்சுல சார், எங்கெங்க இல்ல போடா. எனக்கு சுட்டி காட்டுறது எந்த வகையில சார்? எனக்கு பாஸ், எனக்கு நம்பிக்கை, அது உங்களுக்கு மூட நம்பிக்கை. என்னப்பா என்ன பண்றாங்க? மனுஷனை மனுஷன் மதிக்கிறதுக்கும் சமூக பிரச்சனை அணுகிறதுக்கும் இங்க வெறும் கல்வி மட்டும் பத்தாது, கல்வியோட சேர்ந்த சமூக அரசியலும் பகுத்தறியும் தன்மையும் தேவை. படிக்கலாமா? மண்டல மட்டும் அடிச்சிடாத உள்ள போயிருவா. சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.